சார்பட்டா பரம்பரை இந்த மாதிரி படம் எல்லாம் வந்து தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கணுங்க நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்திருக்கும் ஏன்னா அப்படி ஒரு தேட்டருக்கு மூவி தான் இந்த சார்பட்டா பரம்பரை அந்த அளவுக்கு படத்துல செம்ம ஒர்க் நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஆன ஸ்கிரீன் பிளே அவ்வளவு ரிசர்ச் பண்ணி மெனைக்கிட்டு இருக்காரு டேரக்டர் ரஞ்சித் ஆனா படம் ஒரு பாத்தீங்கன்னா நெருக்க மூணு மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா போறதே தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட் ஆனா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ தான் சரி இந்த படத்தை நீங்க ஏன் பாக்கணும் சார்பட்டா வந்து ஒரு பாக்ஸிங் படம் தெரிஞ்ச விஷயம் அதுல என்ன இருக்கு அப்படி பாக்கிறதுக்கு தமிழ்லயே இதுவரை எனக்கு தெரிஞ்சு பாக்ஸிங்கை பேஸ் பண்ணி ஒரு நாலு படம் வந்துருங்க மாதிரி குமரன் பூலோகம் இறுதி சுற்று அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படம் தான் வந்திருக்கும் அதில் சார்பட்டா மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் டைலாக்ஸு காஸ்டியூமு போட்டிருக்க செட்டு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மற்ற படத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஸோ இதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவேஷனல் கான்செப்ட் உள்ள மூவிங்க இது ரொம்ப பாசிட்டிவாகவும் எந்த ஒரு முகம் சுழிக்க வைக்கிற மாதிரியான சீன்ஸு ஐட்டம் சாங்ஸு கிளாமர் காஸ்டியூம் எதுவும் கிடையாது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரியான காட்சி அமைப்புகள் டீனேஜ் பசங்க பார்த்தாலும் சரி சிறிய வயசு ஆளுங்க பார்த்தாலும் சரி ஜிம்முக்கு போகணும் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இந்த படம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சராசரி மனுஷன் எடுத்துக்கோங்க அவன் செய்கிற வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அதில் ஒழுங்காக கவனம் செதறாமல் அவன் பார்க்குற விஷயத்துல அதுலேயே இருந்தானா நல்ல ஒழுக்கமாக எல்லாரையும் மதித்து தன்னையும் அவன் நல்லா ஹெல்த்தியாக வச்சுப்பான் அதுவே அவன் கவனம் செதறி உருப்படாத நட்பு கூட சேர்ந்து குடிச்சு கெட்டு குட்டிச்சவரா போய் அவனும் கெட்டு தன்னை சார்ந்தவங்களையும் மதிக்காம அவங்களையும் கெடுத்து நாசமா போவான் பாத்தீங்களா அப்படி ஒரு காட்சி அமைப்புகளும்

அம்மா படம் ஸ்டார்ட் பண்ண பத்து நிமிஷத்துலயே பாக்ஸிங்க கத்துக்கிட்டு இறங்கி ட்ரெயின் ஆகி உடம்பை ஏத்தி ஆப்போன வந்து அடிச்சு சாக்கிறது இந்த மாதிரி வழக்கமான சீன்ஸ் எல்லாம் வைக்காம ஹீரோவை கூட்டத்துல ஒருத்தனா காமிச்சு அவன் ஸ்டேஜ் ஏற ஆசைப்படுறதும் ஆனா அவனோட அம்மாவால போக முடியாம இருக்கிறதும் அப்புறம் அவனோட குருவுக்காக ஸ்டேஜ் ஏறி சண்டை போடுறதும் என்னதான் ஸ்டேஜ் ஏறினாலும் ப்ராப்பரா பாக்ஸிங் கத்துக்காம ஏற்கனவே அதுல ஊறி இருக்கிறவங்கள ஹீரோ எப்படி அடிக்கிறாருங்கிறத ரொம்பவே சிம்பிளாவும் யதார்த்தமாகவும் காமிச்சிருக்காங்க ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பாக்ஸரா இருந்தவர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் வந்து சின்ன வயசுல இருந்தே பாக்ஸிங்க பார்த்து பார்த்து அது கூட பழகி அடிப்படையில கத்துக்கிட்டு ஸ்டேஜ் ஏறுற மாதிரி காமிச்சிருக்கிறது ரொம்பவே யதார்த்தமா இருந்துச்சு பாக்குறதுக்கு மெட்ராஸ் படத்திலையும் காலா படத்திலையும் நம்மள என்டர்டைன் பண்ணவே லூஸ் மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க ஜானி அப்புறம் வள்ளியப்பனா ஹரியோ நம்ம சமுதிர குணியும் நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்திலையும் ஒரு ரோல் வச்சிருக்காங்க நம்ம ஜான் ஓரம்போ படத்துல அப்புறம் கபாலி இந்த மாதிரியான படத்துல நடிச்ச ஜான் பண்ணிருக்காரு ஆங்ளோண்டின் இண்டியன் கேரக்டர்ல அவர் பண்ணிருக்காரு அவங்க எப்படி இங்கிலீஷ் கலந்து தமிழ்ல பேசுவாங்களோ அதே மாதிரி நல்லா சூப்பராகவும் காமெடியாகவும் பண்ணி

அவரோட பேர் வந்து ஷபீர் கல்லராக்களோ ஏதோ சம்திங் வரும் நம்ம மெட்ராஸ் படத்துல வர அந்த ஜானி கேரக்டர் மாதிரி ஏதோ ஸ்டார்டிங்ல லூஸ் மாதிரி பேசுற மாதிரி பண்ற மாதிரிதான் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்யாவோட ஆப்போனண்டா அந்த கேரக்டர் இறக்குவாங்க பாருங்க செம்மையா பண்ணிருப்பாரு அந்த சீன்ல அந்த டான்சிங் ரோஸ்ங்கிற கேரக்டருக்கு கொடுத்துருக்க இன்ட்ரோ பில்ட்அப் அவர் பண்ற பாடி லாங்குவேஜ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் பூலாகும் படத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி வந்து டான்சிங் பூலாகும்னு சொல்லுவாங்க ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அங்கேயும் எங்கேயும் ஒளாதிட்டு தான் இருப்பாரு அப்படி இல்லாம உண்மையாவே டான்சிங் பாக்ஸர்லாம் எப்படி இருப்பாருங்கிறத மைண்ட்ல வச்சு வடிவமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படி டான்சிங் பாக்ஸருக்கு பேர் போனவர் பிரின்ஸ் நசீம் ஹமீத் ஒருத்தர் இருக்காரு உண்மையாவே டான்சிங் பாக்ஸர் இவரை சொல்லலாம் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும் சோ அவரை மனசுல வச்சு பண்ண கேரக்டர் தான் இந்த டான்சிங் ரோஸ் அவரை போலவே அந்த ஸ்டைல் ரிங்குக்கு என்ட்ரி ஆகிறது அந்த மூவ்மெண்ட்ஸ் போசிங் செம்மையா பண்ணிருக்காரு இவர் வந்து இதுக்கு முன்னாடி நெருங்கி வா முத்தமிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ரெண்டு மூணு மொக்க படத்துல நடிச்சிருக்காரு அதெல்லாம் இவர் வந்து வெளியே வரல இதுல பாத்தீங்கன்னா நல்ல வைரல் ஆக போறாரு சோ இந்த படத்து மூலமா அவருக்கு நல்ல பட வாய்ப்புகள்லாம் வரும்னு நம்புறேன் கடைசியா ஆர்யாங்க அந்த பாக்ஸிங் உண்டான ஒரு உடம்பா இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் செம்மையா பண்ணிருக்காரு சும்மா ஏதோ கடமைக்கு உடம்பு ஏத்தனமா சிக்ஸ் பேக் போட்டோமா நடிச்சோமா போனோமா இல்லாம அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு அது தாங்க படம் ஃபுல்லா அவர் காமிச்சிருக்காரு வில்லனா ஆங்கர் பூஜாவோட ஹஸ்பண்ட் ஜானி கொக்கன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு எப்பவும் படத்துல வர வில்லனை வந்து ஹீரோவை விட பெருசா மழை போல காமிச்சாதான் ஹீரோ வந்து அவர் அடிக்கும் போது ஒரு சீரியஸ்னஸ் வரும் பார்க்கும் சோ சும்மா ஏதோ ஒரு கொட்டாங்குச்சி வில்லனை போடாம பாகுபலியில எப்படி ராணா நின்னாரோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரோல் தான் இந்த வேம்புலி கேரக்டர் அதுல வந்து இவர் நடிச்சிருக்க பண்றது ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு ஆர்யாவை விட ஹைட்டா இருக்காருனா பாத்துக்கோங்க சோ அவரே அடிச்சு காலி பண்ணனும்னு ஆர்யா உடம்பு பலம் மனபலம் ஒர்க் அவுட்னு படத்துல பின்னிருக்காரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க படத்துல வந்து சின்ன சின்ன குறைகள் வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது ஆரியா எப்படி ஆக்சன் சீன்ஸ்லயோ டயலாக்ஸ்லயோ பிச்சு உதறறோ அந்த அளவுக்கு வந்து இமோஷனல் சீன்ஸ்ல எல்லாம் பெருசா இல்லைங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்க கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆர்யாவோட பெஸ்ட் படமா நான் கடவுள் இருக்கும் அதுல வந்து அவரோட இமோஷனல் சீன்ஸ் வந்து அவ்வளவா இருக்காது ஆனா அவர் நல்லா பண்ணிருப்பாரு அவரோட போர்ஷன்ஸ் அந்த மாதிரி இவர் எமோஷன் சீன்ஸை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் நல்லா பண்ணிட்டு இந்த அழுகுற சீன்ஸ் எல்லாம் நடிக்க தெரியாதவங்க நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு இது வந்து ஜஸ்ட் எனக்கு அப்படி இருந்துச்சு மேபி உங்களுக்கு பிடிக்கலாம் அப்புறம் ஆர்யா வந்து செகண்ட் ஹாஃப்ல தொப்பெல்லாம் போட்டுட்டு தலக்கு புலக்குன்னு இருப்பாப்புல ஆனால் அந்த தொப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்டிஃபிஷியலா வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லா தெரிஞ்சுதுங்க அது மட்டும் கொஞ்சம் அக்கோடா இருந்தது அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோ தான் பொறுமையா போகும் பட் நல்லா இருக்கும் மத்தபடி வேற எதுவும் பெருசா நெகட்டிவ்வெல்லாம் இல்லைங்க இந்த பாய்ண்ட்ஸ்லாம் கூட நான் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன் ஆனால் உண்மையாவே படம் நல்லா இருக்கு நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் சோ சாரபட்டா பரம்பரை வந்து ஆடுகளம் படத்துல எப்படி நம்ம அந்த ராவண சேவல் சண்டையை பாத்தமோ வடச்சனை படத்துல எப்படி அந்த மெட்ராஸோட அந்த காலத்து நேட்டிவிட்டி டச் அண்ட் ஃபீல் இருந்துச்சோ கார்த்தி நடிச்ச மெட்ராஸ் படத்தோட அந்த விறுவிறுப்பான ஸ்கிரீன் ப்ளே சோ இதெல்லாம் நீங்க மொத்தமா இந்த படத்துல பார்க்கலாம் டைரக்டர் ரஞ்சித் அவருக்கு உரிய பாணிலேயே அதாவது காலா கபாலிக்கு முன்னாடி இருந்த ரஞ்சித்தோட ஒர்க்கை இந்த படத்துல நீங்க பார்க்கலாம்